இலங்கையின் இரவு பொருளாதாரத்தை உயர்த்த அதிகாலை 1 மணி வரை சாராய பார்களை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா ஹாமகே கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை அரசுக்கு விடுத்துள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக இரவு நேர பொருளாதார முறைமை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், இதற்கு ஹோட்டல், மதுக்கடை மற்றும் மதுபான கடைகளை திறக்கும் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் முன்மொழிந்தார். மதுபான உரிமம் கொண்ட ஹோட்டல்களில் உள்ள மதுக்கடை வழக்கமாக இரவு 11 மணிக்கு மூடப்படும் என்றும், இந்த பார்களை அதிகாலை 1 மணி வரை திறந்த நிலையில் இருக்கவும் மது பரிமாறவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார். அதே நேரத்தில் இரவு 9 மணிக்கு மூடப்படும் மதுபான கடைகள் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி வரை திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இது வெளிநாட்டு சுற்றுலாதாரிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளின் பணத்தை செலவழிக்க உதவும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலனளிக்கும் என்றும், இலங்கைக்கு ஒரு இரவு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ள உதவும் என்றும் டயானா கமகே மேலும் கூறினார். சொர்க்கத்தீவாக இருக்கும் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு இரவு பொருளாதாரம் அவசியம். பல வளர்ந்த நாடுகள் ஒரு இரவு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இன்று அந்த நாடுகள் வளர்ந்துவிட்டன. ஒரு இரவு பொருளாதாரம் ஒரு நாட்டுக்கு அதிக வெளிநாட்டு நாணயத்தை சம்பாதிக்க உதவுகின்றது என்று அவர் இங்கே குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் ஒரு மருத்துவ தாவரமாக கஞ்சாவை மீண்டும் வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், 19ஆம் நூற்றாண்டில் கஞ்சா வளர்ப்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம்தான் தடை செய்தது என்பதையும் சுட்டிக்காட்டினார். சில ஆண்டுகளில் சுமார் $70 பில்லியன் ஏற்றுமதி வருவாயை பெற முடியும் என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டார். ஆனந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.